ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளீஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் தந்திவன் யூடியூப் சேனலில் ரிலீஸ் ஆயிருக்க மிஸ்டேக் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு படம். இந்த படத்தை ரன் டைம் தானே 1 hour 45 minutes இருக்கு. த்ரில்லர் ஜானரில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை பாரத் கோமலப்பட்டி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் அபினவ், அஜய், தேஜா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் மூணு ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒன்னா ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மூணு பேருமே அவங்களோட ஜோடிகளோட ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி போறாங்க. போறப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு, டெரரா. அவர் ஏன் ஃபாலோ பண்றான்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட விலை மதிக்க முடியாத டைமண்ட் இருக்கு அப்படின்றத நினைச்சு அவர் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. இந்த மூணு கப்பலும் அவர்கிட்ட தப்பிச்சாங்களா இல்லையா, உண்மையாலே அந்த டைமண்ட் யார்கிட்ட இருக்கு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பாக்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா படத்துல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பா இன்டர்வல் பிளாக்ல ஒரு ட்விஸ்டா இருக்கட்டும், அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்டா இருக்கட்டும், அல்டிமேட்டா இருந்தது. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா படம் ஆரம்பிச்சிருந்து சரு போச்சு, அது இன்டர்வல் ட்விஸ்ட் தாறுமாறா இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப கிரிப்பிங்கா, லாஸ்ட் வரைக்கும் எங்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்க. படத்துல அங்கங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராவே இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இந்த படம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மியூசிக் எல்லாம் ஓரளவு ஓகேவா இருந்தது. படத்துல டயலாக்ஸ் என்ன கொஞ்சம் நீட்டாவே எழுதி இருக்கலாம். சினிமோட்டோகிராஃபி எல்லாம் நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. எடிட்டிங் பக்காவா கிரிப்பா பண்ணிருந்தாங்கன்னு சொல்லலாம். அதனாலேயே கண்டிப்பா இந்த படம் வந்து எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ற ஒரு படமா தான் இருக்கு. சோ ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வச்சவள் படம் தான். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.